ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நார்மல் டெலிவரி டிப்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லா கர்ப்பிணிகளுக்குமே நார்மல் டெலிவரி ஆகணும்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் ஈஸியாகவே அதாவது ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று மாதங்களில் இதை செய்தாலே போதும் ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும் ஒரு சிலருக்கு இன்னும் பத்து நாளோ பதினைந்து நாட்களோ இருபது நாட்களோ இந்த மாதிரி தேதிகள் இருந்தால் கூட இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா normal டெலிவரி ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அதைப் பத்திதான் இந்த video ல நம்ம பார்க்க போறோம் video வ skip பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளோட channel அ முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற useful வீடியோ உங்களுக்கு notification ஆ நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளோட இடுப்பெலும்புகள் வந்து ரொம்ப தளர்வடையணும் அதே மாதிரி நம்மளோட கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகணும் நார்மலா நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு கர்ப்பப்பை வாய் எவ்வளோ ஓப்பனில் இருக்கணுன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது இந்த வாரங்களில் மூணுலேருந்து நாலு சென்டிமீட்டர் வரைக்குமே ஓப்பனில் வந்து இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு அதிகமான பாசிபிள்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளோட இடுப்பெலும்புகள் வந்து கொஞ்சமாவது தளர்வடையணும் அதுவும் முதல் குழந்தையா இருந்ததுன்னா ரொம்பவே இறுக்கமாவே இருக்கும் அந்த எலும்புகள் தளர்வடைக்கு நம்ம ஏழாவது மாதத்துல இருந்தோ அல்லது உங்களுக்கு பத்து நாளோ ஐந்து நாளோ அல்லது மூன்று நாளோ இந்த மாதிரி டெலிவரி டைம் இருந்தா கூட இத ஃபாலோ பண்ணலாம் அதாவது வேற எதுவுமே கிடையாது விளக்கண குளியல் இந்த விளக்கண குளியல் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அதாவது விளக்கண்ண உங்களுடைய இரண்டு இடுப்பு பகுதியிலையும் நல்லா தேய்ச்சு நல்லா உங்களால எந்த அளவு நல்லா தேய்க்க முடியுதோ உங்களுடைய பிறப்பறுப்பு உங்களுடைய வயிற்று பகுதி எல்லாமே தேய்ச்சு நல்லா ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணணும் ஏன்னா நார்மலா விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே குளிர்ச்சியான ஒண்ணு ஸோ அதிக நேரம் வந்து நம்ம விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணக்கூடாது ரொம்ப குளிர்ச்சினால ஒரு சிலருக்கு சரி பிடிக்கிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு உங்களால எந்த அளவு சூடு தாங்க முடியுமோ அந்த அளவு சூடு தண்ணியை உங்களுடைய அந்த விளக்கெண்ணெய் தேய்ச்ச அந்த இடுப்பு பகுதியில் ஊத்தி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க இப்ப யாராவது கூட இருந்தா கூட பண்ணி நல்லா அவங்க தண்ணியை வந்து நல்லா force நம்மளுடைய இடுப்பு பகுதியில் நல்லா force ஆ ஊத்துற மாதிரி கூட பண்ணும் அந்த இடுப்பு எலும்புகள் வந்து நல்லா தளர்வடையும் ஆஹ் இப்ப ஒரு சிலருக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து கிடைக்காது அவங்க எல்லாம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஆனா தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம் இந்த தேங்கெண்ணெய் ஆலிவ் ஆயில் இதை ரெண்டும் கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப எஃபெக்ட்டும் வந்து விளக்கெண்ணெய் தான் விளக்கெண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெய்களை கம்பேர் பண்ணும் பொழுது விலையும் கம்மியும் கூட உங்களுக்கு மேபி ஒரு சிலர் ஃபாரின்ல இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதவங்களுக்கு வந்து நீங்க ஆலிவ் ஆயிலோ தேங்கெண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி விளக்கெண்ணெய் குளியல் மட்டும் இல்லாம விளக்கெண்ணெய் ஆம்லேட் அதே மாதிரி விளக்கெண்ணெயை வந்து நம்ம சாப்பிட்றது விளக்கெண்ணெயை சாப்பிட்றதுன்னா ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ கிடையாது ஒரே ஒரு ட்ராப் உங்களுடைய உள்ளங்கையில விட்டு அதை அப்படியே நாக்கால் எடுத்து சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் சுடு தண்ணி வெது வெதுப்பான சுடு தண்ணி வந்து குடிக்கணும் அதே மாதிரிதான் விளக்கண ஆம்லேட் உங்களுக்கு வந்து வாரத்துல இப்ப ஏழு மாதங்கள் ஆயிடுச்சுன்னா எட்டாவது மாதத்துல இருந்து நீங்க விளக்கன்னு ஆம்லேட் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து வாரத்துல ஒரு நாளோ இரண்டு நாளோ அது மட்டும் மட்டும் எத்த போதும் டெய்லி விளக்கெண்ண ஆம்லேட் வந்து எடுக்கணும்னு தேவை கிடையாது ரொம்ப ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ வந்து விளக்கெண்ண குடிக்க கூடாது ஒரே ஒரு டிராப் தான் அதுக்கு மேல வந்து நம்ம விளக்கெண்ணையே எடுத்துக்க கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஒரு டிராப் நம்ம எடுத்துக்கொள்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வாக்கிங் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு லோ லயிங் பிளாசண்டா இருக்கலாம் இல்லை பனிக்கூட நீர் ரொம்ப கம்மியா இருக்கலாம் ரொம்ப அதிகமா இருக்கலாம் அவங்க எல்லாம் கன்சல் பண்ணிட்டு தான் எந்த எக்ஸசைஸா இருக்கட்டும் என்ன வேலைகள் ரொம்ப ஹெவியான வேலைகள் பாக்குற மாதிரி இருந்தா கூட டாக்டர் பண்ணாதீங்க நார்மலா வாக்கிங் போறது கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பனிக்கூட நீர் ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது உங்களுக்கு அஹ் வெயிட்டான பொருளை தூக்கும் பொழுது உங்களுக்கு பனிக்கூட நீர் உடையறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு நார்மலா வாக்கிங் மத்த எக்ஸசைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது வாக்கிங் மட்டும்தான் நம்மளோட உடம்புகளுடைய எல்லா உறுப்புகளுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கிற ஒரு இதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு எந்த மாதிரியான கஷாயங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏழாவது மாதத்துல ஜீர கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் டெய்லி எடுத்துக்க வேண்டாம் எடுத்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கும் இந்த டவுட் இருக்கும் சோம்பு கஷாயம் வந்து நம்ம எப்ப கொள்ளணும்னா எட்டாவது மாதத்துல இருந்துதான் சோம்பு கஷாயம் கொள்ளணும் என்ன காரணம்னா இந்த சோம்பு கஷாயம் வந்து நம்மளுடைய பிரசவ வழியை வந்து இன்ட்ரூஸ் பண்ணும் நம்மளோட கற்பப்பை விரிவடைறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனாலதான் எட்டாவது மாதத்துல இருந்து எடுத்துக்க சொல்றோம் காலையில குடிக்கலாம் நைட்டு எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டைம்ல நீங்க இந்த சோம்பு கசாயத்தை வந்து எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது இதை தவிர சுக்கு கசாயம் மல்லி கசாயம் இந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் லைட்டா கொஞ்சமா எல்லா இதுலயும் உங்களுக்கு எட்டு மாதங்கள் ஆயிடுச்சு எட்டு மாதத்துல பாதி வாரங்கள் முடிஞ்சிருச்சுன்னா இஞ்சி வந்து எல்லாத்துலயும் அடிஷனல்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ண பொழுது உங்களுக்கு இன்னும் அந்த நெஞ்சு கரிச்சல் நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அந்த பிரசவ வலியை இன்டூஸ் பண்றதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பட்டர்ப்ளை யோகா டக்வாக் இந்த ரெண்டு எக்சர்சைஸும் ரொம்ப முக்கியமான எக்சர்சைஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் நீங்க தனியா பண்ணவே கூடாது உங்க கூட யாராவது கண்டிப்பா இருக்கணும் எட்டு மாதங்களே நல்லா பேக் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா உணவு பழக்கவழக்கங்கள் உணவு பழக்க பழக்கங்கள் கூட நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவே சிரமத்தை வந்து ஏற்படுத்தும் என்ன காரணம்னா அதிகமான மைதா பர்கர் பீஸா இந்த மாதிரி ரொம்ப அதிகமா கொள்ளாம ஒரு இரண்டு மாதங்களாவது வீட்டில் வந்து என்ன சமைக்கிறோமோ அதை மட்டும் உணவா எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அதிகமான கார்போஹைட்ரேட் உணவை தவிர்த்துட்டு நிறைய கீரை எடுத்துக்கோங்க நிறைய அதிகமான காய்கறி உங்கள் ஊரில் என்ன காய்கறி ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ அதையே அதிக அளவு எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு இந்த டவுட்டும் இருக்கும் மேக்சிமம் இந்தியன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுங்கள் மேபி எல்லார் வீட்லேயுமே இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும் ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திக்கும் பொழுது உங்களுக்கு நார்மலாக அந்த ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் சைஸ் சைக்கிள்க்கு வந்து ஈக்குவல்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஒவ்வொரு தடையும் ஏன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஆறு டைம்மாவது போவோம் அப்படி எந்திக்கும் பொழுது உங்களுக்கு கற்பப்பை வாய் விரிவடைகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும் பொழுது அந்த குறுகிய அந்த இதில் உட்காருறதுனால இருக்கிறதுனால உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து இன்னும் இறுக்கமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் இந்தியன் டாய்லெட்ல வந்து யூஸ் பண்றது இருந்ததுன்னா யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்மளுடைய முருங்கைத்தலை கஷாயம் நிறைய பேருக்கு முருங்கைத்தலை கஷாயத்தை பத்தி தெரியாது முருங்கைத்தலை கஷாயம் குழந்தையோட எடையை அதிகரிக்கும் பனிக்கூட நீர் குறையாமல் பாதுகாக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம நிறைய பெண்களுக்கு வந்து குழந்தையோட எடை ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களுக்கும் எடை இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒரே வாரத்துல இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் ஹீமோக்ளோபினோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த முருங்கைத்தலை கஷாயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பட்டர்ஃப்ளை டக்வாக் இந்த ரெண்டு எக்ஸசைஸும் ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி காலையில் பட்டர்ஃப்ளை யோகா பண்ணிங்கன்னா ஈவினிங் வந்து டக்வாக் பண்ணுங்கள் இப்படி மாற்றி மாற்றி பண்ணுங்கள் உங்களால் அளவு நடந்துக்கிட்டே இருங்க ஸ்டெப் இருந்ததுன்னா ஸ்டெப் ஏறி இறங்குங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறி இறங்கணும் கரெக்டான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணணும் ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கால் வீக்கம் அதிகமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நார்மலாக அதே மாதிரி ஏன்னா சி செக்ஷன் ஆகுமோ நார்மல் டெலிவரி ஆகுமோ அப்படியே ஒரு பயத்தோடையே இருக்காதீங்க அது கூட நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே சிரமப்படும் என்ன காரணம்னா ஒரு சிலர் பயத்தோட இருக்கும் பொழுது ஹை பிபி இன்க்ரீஸ் ஆகும் அல்லது லோ பிபியாக மாறிடும் அதனால கூட சி செக்ஷன் வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க ஸோ எந்த அளவு பாசிட்டிவாக இருக்கீங்களோ கண்டிப்பாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் கண்டிப்பாக நம்மளால முடியுங்கிற ஒரு இதுல நீங்கள் கான்ஃபிடண்டாக இருந்தாலே போதுமானது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புடிந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி